சென்னையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பாஜகவினருக்கு இடையே மோதல். 3 பேருக்கு மண்டை உடைந்தது. சென்னை கோயம்பேட்டில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பாஜக இடையே ஏற்பட்ட மோதலால் 3 பேருக்கு மண்டை உடைந்தது. அம்பேத்கர் சிலை அருகே கொடியை அகற்றக்கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபடவே இருதரப்பினரிடையே கைகலப்பு உருவாகியது. பின்னர் இருவரும் கற்களை கொண்டே தாக்கிக் கொண்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் காவலர்களும் காயமடைந்த நிலையில் மோதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி இரு தரப்பினர் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என காவல்துறை அதிகாரி கூறினார். நம்முடைய தம்பி ஒருவர் விடுதலை சிறுத்தை அதை தடுத்தார். காவல்துறைக்கு அடிபடக்கூடாது என்பதற்காக அதை தடுத்தார். அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது, காவல்துறைக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இரண்டு பேர் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டு ரத்தம் மண்டையில பீறிட்டு வந்திருக்கிறது. அவர்கள் பல்லவா ஹாஸ்பிட்டலே இன்றைக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியன் ஹாஸ்பிட்டலே மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலிலும் கூட தலைவர் அவர்கள் அவர்களை மாலை அணிவியுங்கள், அவர்கள் எதிரியாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய ஜனநாயக உரிமையை காக்க வேண்டும், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை அவர் செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விரும்பினார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினரோ திட்டமிட்டு வன்முறையை தூண்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விடுதலை சிறுத்தைகளோடு அதை அந்த இந்த களத்திலே வன்முறையை தூண்டி ஒரு நாடு முழுவதும் அது பரவலாக பேசப்பட வேண்டும் என்கிற திட்டத்தோடு இங்கே வந்து அதை அரங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு காவல்துறையே சாட்சியாக இருக்கிறார்கள். காவல்துறைக்கு என்ன நடந்தது என்பது அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். யார் இதிலே குற்றம் அழைத்து இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் அவருக்கு தெரியும். ஆகவே காவல்துறை உடனடியாக அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் முதலமைச்சர் அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்திருக்கிற இந்த நாளில் திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிற பிஜேபியை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது குறித்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் எம்முடைய தலைவருடைய ஆணையை ஏற்று அல்லது அவருடைய கட்டளையை அவருடைய கருத்தை கேட்டு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகும். பாஜக நீங்க தான் முதல்ல கள்ளத்தூக்கி அடிச்சதா சொல்றாங்க,
அப்படி நாங்கள் கல்லடிக்க வேண்டிய தேவை இருந்தால் அல்லது அவர்களை தடுக்க வேண்டிய தேவை இருந்தால் இறங்கிய உடனே எங்களுடைய தோழர்கள் போய் அவர்களை தடுத்து இருக்க முடியும், அவர்களோடு சண்டையிட்டு இருக்க முடியும். அவர்களுக்கு அடிபட்டிருக்குது, அவர்களுக்கு அடிபட்டிருக்கு. யார் இதை முதலில் தூண்டியது, ஏன் வர வேண்டும்? தலைவர் பேசிக் கொண்டிருக்கிற போது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிற போது, ஏன் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதை தடுக்க வேண்டிய காவல்துறை தடுத்து இருக்க வேண்டும். ஆனாலும் காவல்துறை தடுத்த போதிலும் கூட அதை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். நாங்கள் பார்த்து நான் பின்னால் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன், அவர் உள்ளே நுழைந்தார்கள். அவருக்கு வண்டியில ஏறிய பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது என்பது தெரியும். அதை கேள்விப்பட்டவுடனே என்னை வண்டியில் இருந்து இறக்கிவிட்டு பிஜேபி நிர்வாகிகளிடத்தில் போய் நீங்கள் பேசி அவர்களை நீங்கள் மாலை அணிவிக்க சொல்லுங்கள், நமக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாலை அணிவிப்பது அவருடைய உரிமை, அவர் போய் மாலை அணிவிக்கட்டும், நீங்கள் கூட இருந்து அதை செய்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அப்படி இருந்தால் பிஜேபிக்காரர்கள் விசிகாக்காரர்கள் அடிப்பார்கள் என்றால் ஏன் என்னை தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்து அதை சரி செய்ய வேண்டும்?